முழு ஊரடங்கையொட்டி நெல்லை மாவட்டம் முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது மண்டல செய்தியாளர் சுரலைக்குமார் அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையாக இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாநகர் மற்றும் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நேற்று இரவு முதலே, அதாவது ஏற்கனவே இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நேற்று இரவு 10 மணி முதல் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டது, பேருந்துகள் அனைத்துமே நிறுத்தப்பட்டது. அதே போன்று இன்று ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு என்பதன் காரணமாக அனைத்து சாலைகளும் வெறிச்சோடி காணப்படுகின்றன. குறிப்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகுதி திருநெல்வேலியிலிருந்து கன்னியாகுமரி மற்றும் மதுரை செல்லக்கூடிய மிக முக்கிய சாலை. இந்த சாலை முழுவதுமாகவே போக்குவரத்து இன்றி வெறிச்சோடி காணப்படுகின்றது. அதே போன்று நேற்று இரவு முதல் பேருந்துகள் அனைத்துமே பனிமனைகள் நிறுத்தப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து பேருந்துகளும், மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் பனிமனைகளில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. முக்கிய சாலைகள் அனைத்துமே வந்து காவல்துறையினர் பாதுகாப்பு சோதனை சாவடிகள் அமைத்து பாதுகாப்பு பணிகள் என்பது ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக திருநெல்வேலி மாநகர் பகுதியை பொறுத்தவரையில் எல்லை பகுதியில் 7 சோதனை சாவடிகளிலும், மாநகருக்குள் 14 சோதனை சாவடிகள் என கிட்டத்தட்ட 21 சோதனை சாவடிகள் நெல்லை மாநகர் பகுதிகளில் மட்டும் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று புறநகரை பொறுத்தவரையில் 15க்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளில் இந்த கண்காணிப்பு பணியில் என்பது ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக உள்ள 2 ஞாயிற்றுக்கிழமைகளை விட இந்த ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரையில் வாகனங்களின் வரத்தானது சற்று அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த 2 ஞாயிற்றுக்கிழமையுமே பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பு அளித்தார்கள். குறைந்த அளவிலான வாகனங்கள் மட்டுமே சென்று வந்தன. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு சற்று அதிகமாகவே வாகனங்கள் சென்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்த போதிலும் அனைத்து சோதனை சாவடிகளுமே காவல்துறையினர் வருகின்ற வாகனங்களை நிறுத்தி எதற்காக செல்கிறார்கள், எங்கு செல்கிறார்கள் என்ற அந்த முறையான ஆவணங்கள் வைத்திருப்பவர்களை மட்டுமே அனுமதித்து வருகிறார்கள். மற்றவர்களை திருப்பி அனுப்பப்பட்டும் தொடர்ச்சியாக வருபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த அந்த நடவடிக்கை என்பதும் எடுக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் பால், மருந்து, மருத்துவம் போன்ற அத்தியாவசிய தேவைகளை வருவது மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் திருமணங்கள் உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகளுக்கு செல்பவர்கள் முறையான ஆவணங்களை காண்பித்து செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தற்பொழுது இந்த கண்காணிப்பு பணி என்பது மாநகர் மற்றும் மாவட்டம் முழுவதுமாக இன்றைய தினம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 144 தடை உத்தரவு என்பது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சங்கருடன் எம் சோடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.